வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க புதுக்கோட்டை மாவட்ட செயற்குழு கூட்டம் ரீனா மெர்சி மெட்ரிக் மேல்லைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் முனைவர் பிச்சைமுத்து தலைமையில் நடந்தது இதில் மாவட்ட செயலாளர் வீரமுத்து வேலை அறிக்கையையும் மாவட்ட பொருளாளர் விமலா வரவு செலவு அறிக்கையையும் தாக்கல் செய்தனர் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணவாளன் அடுத்த மூன்று மாதங்களில் அறிவியல் இயக்கம் மக்களோடு இணைந்து செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பேசினார் மாநில செயற்குழு உறுப்பினர் முனைவர் ராஜகுமார் வானியல் உற்றுநோக்கும் அறிவியல் பிரச்சார பயணத்தின் மூலம் கிராமங்கள் தோறும் அறிவியல் பார்வையை கொண்டு செல்வது குறித்து உரையாற்றினார் மாநில செயலாளர் ஸ்டீபன் நாதன் காலநிலை மாற்றங்களால் மக்கள் சந்திக்கும் சிக்கல்கள் குறித்தும் பேசினார்கள் இந்த மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் சதாசிவம் கோவிட் பாதிப்பிற்கு பிறகு மாணவர்கள் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை நாம் கையாள வேண்டிய முறைகள் குறித்து பேசினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் குழந்தைகளுக்கான கோடைகால வாசிப்பு இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது புதுக்கோட்டை புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் இடங்களில் இரவு வான் நோக்குதல் நிகழ்வு நடத்துவது எனவும் தெரிவிக்கப்பட்டது அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் அறிவியல் அற்புதங்கள் மற்றும் மந்திரமா தந்திரம்மா நிகழ்வுகளை நடத்துவது எனவும் கோடை காலத்தில் மட்டுமல்லாமல் பிற நேரங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இன்றியும் பாதுகாப்பான வகையிலும் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமதிலகம் சோபா பவுனம்பாள் சாமியப்பன் செல்வராஜ் வடிவேல் ஜரினா பேகம் சண்முகப்பிரியா ஒன்றிய நிர்வாகிகள் சாலை வேலம்மாள் சர்பிரசாதம் அறிவொளி கருப்பையா ரகமதுல்லா கமலம் முத்து காளீஸ்வரி ரஞ்சனி இளவரசி அனாமிகா திவ்யா ஜெனிட்டா மலர்விழி அருள் சுந்தரம் திவ்யா பிரகதம்பாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முன்னதாக கரம்பக்குடி வட்டாரத்தினுடைய செயலாளர் வீரபாலாயம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றினார் நிறைவாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவானந்தம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டார் நன்றி வணக்கம்